ஒன்று மது, இரண்டு போதை பழக்கம், மூன்றாவது ஆன்லைன் கேம்பிளிங். குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் அதிக அளவில் போதைக்கு இளைஞர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள். நூல் விலை உயர்வால் கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பாதிப்பு. 10 மாதத்திற்கு முன்பு 1 கிலோ நூல் 280 ரூபாய்க்கு 220 ரூபாய்க்கு இருந்தது. இன்று 480 ரூபாய் 1 கிலோ நூல் விலை உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 120 விழுக்காடு உயர்ந்திருக்கின்ற நூல் விலை. இதனால் பின்னலாடை தொழில் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, சில தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கின்ற இந்த தொழில், இதனால் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 80,000 கோடி ஏற்றுமதி பின்னலாடையால் செய்யப்படுகிறது. நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய அரசுக்கும் மிகப்பெரிய வருமானம். இந்த சூழலை பயன்படுத்தி சைனா, கம்போடியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் அங்கே நூல் விலை குறைந்த விலையில் நூல் விற்கப்படுவதால் இந்த தொழில் அங்கே சென்றிருக்கிறது. அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நூல் விலையை குறைக்க வேண்டும். ஒன்று, இரண்டு, நூலுக்கு மானியம் கொடுக்க வேண்டும். அடுத்தது, பதுக்கப்பட்ட நூலை வெளியில் கொண்டு வர வேண்டும். இது போன்ற இடைத்தரகர்கள் நூலை பதுக்கி வைத்து விலை உயர்த்தி கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கிறது. இதை உடனடியாக செய்ய வேண்டும். செய்தால்தான் தொழில் வளம் பெறும். அத்திக்கடு அவிநாசி திட்டம், பிறகு கடந்த ஆட்சி காலத்திலே இந்த திட்டம் துவங்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் 1962 அறிவிக்கப்பட்ட திட்டம் அன்று இந்த திட்டத்திற்கு விலை மதிப்பீடு 19 கோடி. இன்று 1800 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அது போதுமானது கிடையாது. இந்த திட்டம் முழுமையடைய வேண்டும். காலிங்கராயன் வாய்க்காலிலே தண்ணீர் எடுத்து அது நீரேற்று மூலமாக பகுதிக்கு ஏரிகள் குளங்களில் நிரப்பிக்கின்ற இந்த திட்டம், ஆனால் பில்லூர் அணையிலிருந்து நீர் எடுத்து வந்து முழுமையடைய வேண்டும் என்றால் அதற்கு 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை முழுமையடைத்துப்படுத்த வேண்டும். அந்த ஒரிஜினல் பிளான் சொல்கிறது. ஆனாலும் இந்த திட்டம் இப்பொழுது 90 விழுக்காடு முடிந்திருக்கிறது. இன்னும் வேகப்படுத்தி, காரணம் இப்பொழுது தென்மேற்கு பருவம் கேரளாவில் தொடங்கியிருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பருவத்தில்தான் பவானி ஆற்றிலே உபரி நீர் செல்கின்ற சூழல். இந்த அத்திக்கட அவிநாசி திட்டம் பவானி ஆற்றிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 TMC நீர், அந்த உபரி நீர் திட்டம் பருவம் காலத்தில் எடுக்கின்ற திட்டம் அது. இந்த திட்டத்தை விரைவுபடுத்தி இந்த ஆண்டே இந்த பகுதி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அத்திக்கடு அவிநாசி திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் தமிழக அரசு. 3 முக்கிய பிரச்சனைகளால் தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தலைமுறை என்பது இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்ற தலைமுறை. 1, மது; 2, போதை பழக்கம்; 3வது, ஆன்லைன் கேம்பிளிங். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுடைய அறிவிப்பின்படி படிப்படியாக மது விலக்கை கொண்டு வாருங்கள், ஏதாவது ஒன்று செய்யுங்கள். ஏனால் குடித்துவிட்டு பள்ளிக்கூடம் செல்கின்ற சூழல் உருவாகியிருக்கிறது. அடுத்தது, போதை பழக்கம் கடந்த 10-15 ஆண்டு காலமாக அதிக அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இந்த தமிழ்நாட்டில் மேற்கு பகுதியில் குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் அதிக அளவில் போதைக்கு இளைஞர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள். இதை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த நேரத்தில் இதற்கு ஒரு தனி கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். தமிழ்நாட்டை சார்ந்த பெற்றோர்கள், அனைத்து பெற்றோர்களின் சார்பிலே உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றேன். தனி கவனம் செலுத்தி இந்த போதை பழக்கத்தை அடியோடு அழிக்க வேண்டும்.